அடுத்து வருவது விரைவு செய்திகள். மருத்துவ படிப்பிற்கான 7.5% இடஒதுக்கீட்டின்படி 303 அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அயலூர் ஊராட்சியில் வேளாண்மை கூட்டுறவு வங்கியை இன்று தொடங்கி வைத்த அமைச்சர் 35 பயனாளிகளுக்கு சிறு வணிக கடன்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். விழா காலமாக இருப்பதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான சிடி ஸ்கேன் கருவியை அமைச்சர் துவக்கி வைத்தார். கொரோனா தொடர் கண்காணிப்பு மையம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் துவங்கப்பட்டுள்ளது என்றும், இ சஞ்சீவினி மூலம் இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதிலும் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர் கடல் அரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்ட மீனவ கிராமங்களில் 19 கோடி ரூபாய் செலவில் நீர்மூழ்கி தடுப்பணைகள் கட்டும் பணியை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார். வானூர் கடற்கரை பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டு பல வீடுகள் கட்டிடங்கள் சேதமடைந்து வருகின்றன. இதனை மீட்க அரசு சார்பில் நபார்டு நிதி உதவியுடன் சுமார் 1350 மீட்டர் தொலைவிற்கு 3.5 அடி உயரத்தில் தடுப்பணைகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூதாட்ட வழக்கு பரிசீலனையில் இருப்பதாகவும் விரைவில் இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆனேக்கல் முதல் பெரிய நாகத்துணை வரையில் முடிக்கப்பட்டுள்ள மின் இருப்பு பாதை பணிகளை தென்னக ரயில்வே துறையின் பாதுகாப்பு ஆணையர் டி கே ராய் இன்று ஓசூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த ஆய்வறிக்கை வழங்கிய பின் பெங்களூரு முதல் பெரிய நாகத்துணை வரை மின்சார ரயில் இயக்கப்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் தருமபுரி வரை பெரிய மின்சார ரயில் சேவையை நீட்டிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கிராம சபை கூட்டங்களை கூட்ட தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா தொற்று காரணமாக கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் ரத்து செய்யும் அதிகாரம் உள்ள நிலையில் குறிப்பிட்ட விவகாரம் பற்றி தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என கூற அரசுக்கு எங்கே அதிகாரம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனு மீது ஜனவரி 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். தமிழக கேரள எல்லையில் நேற்று முன்தினம் துப்பாக்கிச் சண்டையின் போது 4 மாவோயிஸ்டுகள் தப்பி ஓடிய நிலையில் அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நாளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி வருகை தரவுள்ள நிலையில் பாதுகாப்புக்கென 11 சோதனை சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எல்லையோர பழங்குடியின கிராமங்களில் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணியிலும் அதிரடி படையினர் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிக்கும் நேரத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் தீபாவளி என்று பட்டாசு வெடிக்கும் நேரமானது காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் பின்னர் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்கலாம் என மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மக்கள் அனைவரும் மாசில்லா மற்றும் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இணையவழி வர்த்தகம் மூலம் சுமார் 10,000 களிமண் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக காதி கிராம தொழில் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த வாரியம் தீபாவளியை ஒட்டி கடந்த 1 மாதத்திற்கு முன்பே ஆன்லைன் விற்பனை மூலம் இந்த இலக்கை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தெரிவிக்கையில், ஆன்லைன் வர்த்தகத்தில் விற்பனையில் 10% வரை சலுகை அளிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் விரும்பி பொருட்கள் வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விற்பனை மூலம் வாரணாசி, ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மண்பாண்ட கைவினை கலைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.